ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா அதை பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல, ஏன்னா வந்து சைக்ளோன் வந்ததுனால எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை. நேற்று தான் கரண்ட் வந்தது, ஸோ அதனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸோ இந்த ட்ராமா ஒரு சூப்பரான ட்ராமானே சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோயின் பண்ணாத தப்புக்கு நம்ம ஹீரோ சைக்கோ மாதிரி அவளை டார்ச்சர் பண்ணுவார். ஸோ இந்த ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்க லைக் போட்டாதான் நிறைய பேருக்கு என்னோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம். ஆனால் ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோயினை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறாரு. அவளோட காலில் வந்து ஒரு சங்கிலி மாதிரி கட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து, நீ ஏன் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ பண்ண தப்புக்கு ஒன்று நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் யானை எதுவுமே பண்ணலன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ, நீ எல்லாமே பண்ண எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவகிட்ட வந்து அவள் அப்படியே வந்து பாசமாக தொடுற மாதிரி தொட்டுட்டு அவளோட கழுத்து பிடிச்சி நெருக்கிறாரு. நம்ம ஹீரோன்னு என்னை விட்டுரு, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம யானோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க யானோட ஃபோட்டோவை பார்த்துட்டு. அப்போது ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, என்னதான் ஆகலை, நீ லவ் பண்ணுற பற்றியோ அந்த பொண்ணால் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யானை பற்றி சொல்கிறாரு, யானை உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தா, உனக்காக அவளோட கிட்னியும் வந்து கொடுத்தா, ஆனால் நீ அந்த பொண்ணு பின்னாடி போன. ஆனால் இப்போது அந்த பொண்ணே யானை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, அந்த பொண்ணால் எங்களோட பொண்ணு கோமாவில் இருக்கான்னு சொல்ல, அப்போ யானோட அம்மாவை சொல்கிறாங்க, ஆமாம் இப்போது அந்த பொண்ணால் எங்களோட பொண்ணு கோமால இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயினை பத்தி சொல்றாங்க. ஹீரோயினால தான் யான் வந்து கோமால இருக்கான்ட்டு இதை கேட்ட ஹீரோ கோவப்படுறாரு. ஹீரோயினாலயா, ஹீரோயினால இருக்காதுன்னு சொல்ல, ஆனா நம்ம யானோட அம்மா ஹீரோயின் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ப்ரெசன்ட்ல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நான் யானை எதுவுமே பண்ணலன்ட்டு, ஆனா நீ ஹீரோ வந்து நீ உண்மையை வந்து ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நர்ஸ் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில நிறைய மெடிசன்லாம் இருக்கு. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, நீ என்ன உன்ன எவ்வளோடா டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப உன்னை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்ட்டு ஹீரோ சொல்லுவார். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறான். ஸோ இந்த மெடிசனை கொடுத்தா அவங்க வந்து கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன கேட்டாலும் உண்மையாக பேசுவாங்க. ஸோ அதனால தான் அதை ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு நர்ஸு நம்ம ஹீரோயின் கிட்ட, சொல்லு நீ என்ன பண்ண, நீ தானே யானை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண, அவளுக்கு நீ தானே பாய்சன் கொடுத்தேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல, உண்மையாக சொன்னால் நாங்கள் உன்னை விட்டுருவோம்னு சொல்ல, நம்ம ஹீரோயின், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோ நினைக்கிறாரு, ஒரு வேலை நெஞ்சமாலே இவ எதுவுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க, அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்ட்டு. இதை கேட்ட ஹீரோ, ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவளோட பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்களே ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஹீரோ தனியாக உட்காந்துப்பார், ஏன்னா அவரோட மோஸ்ட்டாக யாருமே விளையாட மாட்டாங்க. அவருக்கு ஏதோ வந்து நோய் இருக்கிறதுனால. ஸோ அப்போ அங்கே ஒரு குட்டி பொண்ணு வருவா, இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் தான் ஹீரோ கிட்டே, என்னாச்சு நீ தனியாக உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட யாருமே விளையாட மாட்டேங்கிறாங்கன்ட்டு இவன் சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயினும், நான் உன் கூட இருக்கேன்ல, நான் உன்னோட விளையாடுறேன்ட்டு, நம்ம ஹீரோயின் தான் ஹீரோட விளையாண்டு இருப்பா. இப்போ இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க அப்போ அங்கே ஹீரோ வராரு. ஹீரோ வந்து டாக்டர் கிட்டே, இவளுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கா, சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்ல, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவகிட்ட ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குன்ட்டு. இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகுறது, ஒரே ஒரு கிட்னி தான் இருக்கா இவகிட்டன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை தூக்கி பார்க்குறாரு. அதில் அவளோட அந்த இது சர்ஜரி பண்ண அடையாளம் இருக்குது. இதை பார்த்து ஹீரோ, இவளோட ஒரு கிட்னி எங்கே போச்சு யோசிக்க, அங்க ஹீரோயின் பயப்படுறா. ஹீரோ பார்த்த உடனே இவ ஹீரோ கேக்குறாரு, உன்னோட கிட்னி எங்க எங்கன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்கா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு கிட்னி தேவைப்பட்டப்போ நம்ம யான் கொடுத்துருக்க மாட்டா, நம்ம ஹீரோயின் தான் கொடுத்துருப்பா. இப்போ ஹீரோ வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி நீ போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துட்டு வா, இந்த மாதிரி என்னோட கிட்னியா யார் கொடுத்தான்ட்டு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாரு. இங்கே யானை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி யான் வந்து கோமாலெல்லாம் இல்லை, நம்ம யானோட அம்மாவும் அப்பாவும் வேணும்ட்டே நம்ம ஹீரோ முன்னாடி நடிச்சிருக்காங்க. இப்போ யான் வந்து, அம்மா எனக்கு பயமாக இருக்கு, ஒரு வேளை ஹீரோவுக்கு நான் கிட்னி கொடுக்கல ஹீரோயின் தான் கொடுத்தான் தெரிஞ்சால் என்ன பண்ணுன்னு சொல்லி பாரு, அதெல்லாம் தெரிய வராது, நான் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ நீ கவலைப்படாத, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறேன், நீ உனக்கு என்ன ஹீரோ தானே வேணும், ஸோ அதில் நீ வந்து குறிக்கோளாக இரு அப்படின்ட்டு அவளோட அம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு டாக்டர் என்ன பண்ணுறான்னா,
வரான், நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு மெடிசனை இன்ஜெக்ட் பண்ண வரான். இந்த விஷயத்த ஹீரோ பார்த்து அவனை பிடிச்சிட்டு, நீ தானே எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ண, இப்போ எதுக்கு நீ ஹீரோயின் கிட்ட வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, அந்த டாக்டரும் தெரிச்சு ஓடி போயிடறான். இப்போ ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ அவனை கண்டுபிடின்னு சொல்ல, அப்போ ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும், அதில் நம்ம யான் கத்துற வரையும் நம்ம ஹீரோயின் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியும் இருக்கு. இதை பார்த்து ஹீரோ இன்னும் கோவப்படுறாரு, இவ தான் வந்து யானை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. இதை வச்சு இப்போ நம்ம ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுவானா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்துட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு தள்ளி விட, அப்போ ஹீரோயினை என்னையே இப்படி பண்ணுற, என்னை விட, என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்ல, நான் பண்ணுறது கம்மி டார்ச்சர் தான், இன்னும் உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணுவேன், நீ யானை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கல, ஸோ இதனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, நிறைய பசங்களை வர வச்சுட்டு, இந்த பொண்ணு இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தான், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பி நிற்க, அவர் அசிஸ்டன்ட் கிட்டே இதெல்லாம் வீடியோ எடு, இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுவாள், அதாவது நம்ம ஹீரோன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஸோ அந்த வீட்டு பொண்ணு இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு ஃபுல்லாக மீடியாவில் ப்ளே ஆகணும், ஸோ அதனால் வீடியோ எடுன்னு சொல்ல, இங்கே ஹீரோயின் கத்துவா, நான் உன்னை 10 வருஷமாக லவ் பண்ணுறேன், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கே ஆயிடுது. அதனால அங்க இருக்கிற பசங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு உன்னை காப்பாத்திட்டே நினைச்சு நீ சந்தோஷப்படாத, ஓகேவா, உன்னை நீ நிறைய வந்து விஷயத்த அனுபவிச்சாகணும், உன்னை நான் நல்லா டார்ச்சர் பண்ண போறேன், நீ யானை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணலன்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கத்துவா. இப்போ இவன் கோத்துல நம்ம ஹீரோயினை பிடிச்சி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ என்னோட வான்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி இழுத்து மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தூக்கி போட்டுறான். தூக்கி போட்டு நீ இனிமே இங்கதான் இருக்க போற, உன்னை நான் டார்ச்சர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 1 மாசமா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட, ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், இந்த மாதிரி ஹீரோயின் வந்து சூசைட் பண்ண போறாங்க, அவங்க பில்டிங் மேல ஏறி நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க, அவ்வளவுதான், இப்போ வந்து அவன் நொந்து போயிட்டா இனிமே உயிரோட இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம ஹீரோ டார்ச்சர் பண்ணிருப்பார்ல, சோ அந்த விஷயம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு, உன்னை நான் 10 வருஷமா லவ் பண்ணேன், ஆனா நீ என்ன ஒரு வாட்டி கூட லவ் பண்ணது இல்லைல்ல, நான் ஒன்றும் வந்து எதுவுமே பண்ணலை, ஆனால் நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சூசைட் பண்ணலான்னு போக, அங்கே வந்த ஹீரோயின் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நான் ஏன் பண்ணக்கூடாது, உனக்கு தான் நான் சாகணும்னு நான் சொல்ல, நான் செத்துடுறேனே ஒரேடியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இப்படிலாம் சாகக்கூடாது, உன்னை டார்ச்சர் பண்ணி நான் சாவடிப்பேன்னு சொல்ல, நான் தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறல்ல, யானுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, அன்னைக்கு நான் அவ்வளோ ட்ரிங்க் பண்ணோம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோயின் இதான் யானை கொலை பண்ண அதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து அந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்துடுறா. இங்கே ஹீரோ அவளோட பேரை சொல்லி கத்துவாரு. இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிடறாரு. ஸோ அவள் கீழே விழுறதுக்குள்ள அவளை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. ஆனால் ஹீரோயின் என்னை காப்பாத்தினாலும் என்ன யூஸும் இல்லை, என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு கையை விட்டுடுறா. ஆனால் கீழே ஹீரோ இதுக்கு முன்னாடியே அவளை காப்பாத்துறதுக்காக நிறைய பேரை வர வச்சிருப்பாரு. ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டா. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நொந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஏதாவது ஆச்சா ஆச்சான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வந்து பயத்தில் உட்கார, ஹீரோட அசிஸ்டன்ட் சார் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, லைட்டாக இன்ஜுரி தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ என்ன ஆகுனா, இந்த ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவனுக்கு வந்து கால் வரும். ஸோ அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யான் கோமாலேருந்து ஏஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டோ ஹீரோ கிட்ட, சார் ஒரு குட் நியூஸ், இந்த மாதிரி யான் இருக்காங்களே அவங்க வந்து கோமாலேருந்து ஏஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோவோ நான் யானை போய் மீட் பண்ண போறேன்ட்டு யானை மீட் பண்றாரு. ஸோ இப்போ யானோட டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க இப்போதான் கோமாலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு லைட்டாக மெமரி லாஸ் இருக்கு, ஸோ அதனால நீங்கள் இவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், பாஸ்ட் ரொம்ப ஞாபகம் வராத மாதிரி பார்த்துக்கணும், கூடவே இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம டாக்டர் சொல்ல, நம்ம யானோட அம்மா இருக்காங்களே அவங்க இப்போ ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, என்னோட பொண்ணு இப்போதான் கோமாலேருந்து ஏஞ்சி வந்திருக்காடா, நீ தாண்டா என்னோட பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கணும், என்னோட பொண்ணை நீ ஒழுங்கா பாத்துப்பல பக்கத்துல இருந்து அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இதை பார்த்து நான் கண்டிப்பா உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. இப்ப இங்க நம்ம ஹீரோ ஹீரோன்னு பார்க்க வராரு, அவளும் ஏஞ்சிடுறா.
அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, யான் வந்து கோமாலேருந்து ஏஞ்சிட்டான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. இதை பார்த்து ஹீரோ, என்ன நீ ரொம்ப சோகமாக இருக்கியா, எனக்கு தெரியும் உன்னோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்ட்டு, ஆனால் இதுக்கப்புறமும் யானுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன், அண்ட் நீ இனிமேல் யானோட மேடாக தான் இருக்க போகிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, நான் எக்காரந்தது கொண்டோ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஆனால் ஹீரோ, நீ மேடாக தான் இருக்க போகிறேன்ட்டு அவளை பிடிச்சி தர தரன்னு இழுத்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ, நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் ஹீரோ அவளை தர தரன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் காரில் போட நம்ம ஹீரோ, நான் எக்காரந்துட்டு கொண்டோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, நீ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், நீ பண்ண பாவத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே அவளை தள்ளி விட்டு ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி, இவளும் இனிமேல் இங்கே மெய்டாக தான் வேலை செய்ய போகிறா, இவளுக்கு டபுள் மடங்காக வேலையை கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவரோட ஒரு பட்லர்கிட்ட சொல்கிறாரு. அவனும் சரின்றான். இப்போ ஹீரோ, நீ ஒரு நாள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவளோட சின்ன பிடிச்சிட்டு, இல்லை இல்லை கண்டிப்பாக நான் ரிக்ரெட்டில் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ ஆஃபீஸில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, நம்ம யானு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய வீட்டுக்கு நீயும் உன்னோட அம்மாவும் டின்னர் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுண்டே வர வைக்கிறாரு. இப்போ அதே மாதிரி யானும் அவளோட அம்மா வர, அவளோட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க போல, லபலபன் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணு இப்போ தான் கோமாலேருந்து வந்திருக்கா, இது ஹீரோயினால தான் போகலாம் அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோனை பற்றி எவ்வளோ தப்பு தப்பாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை சூப் எடுத்துடுவான்னு சொல்ல நம்ம ஹீரோயினு சூப் எடுத்துகிட்டு வரா. ஸோ இதை வந்து நம்ம யானோட அம்மா பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவளை ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்ண, இதை பார்த்த அவளோட பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறா, உன்னோட ஒய்ஃபை நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்ல, நீ ஏன் அவள் சைடு போகிற, அவர் எவ்வளோ மோசமானவ தெரியுவா, அவள் பண்ண தப்பு அவள் தான் அனுபவிக்கிறான்னு சொல்ல. ஆனால் யான் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்டே போய் அந்த சூப்பை வேணுட்டே வாங்குற மாதிரி வந்து நடிக்கிறா. நெக்ஸ்ட்டு அவளோட கையாலே அந்த சூப்பை தள்ளி விட அவளோட கையிலேயே அது ஊற்றிடுது. ஸோ இதை பார்த்து ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, அவள் தான் ஊற்றி விட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. இவளும் நான் கூட பேச தானே வந்தேன், நீ எதுக்கு இப்படி என் மேலே கோவப்படுறேன்ட்டு அவளும் ஆக்டிங் பண்ணுறா. ஸோ ஹீரோ கடுப்பாயிடுறாரு, நீ ஏன் இப்படி பண்ணுறேன். ஆனா நம்ம யானு வேணும்ட்டே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வீடு வீடு அவ தெரியாம பண்ணிருப்பான்னு சொல்ல ஹீரோ இதை பார்த்து, நீ இன்னும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ற பார்த்தியா, நீ என்னோடவா உன்னோட கைக்கு நான் வந்து மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம யான் இருக்காள் அவளை பின்னாடியே போயிடுறா. இவன் யானோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட, பார்த்தியா என்னோட பொண்ணு மேலே ஹீரோக்கு எவ்வளோ பாசம் பார்த்தியா, ஒன்று கூட அவன் கண்டுக்கல, என்னோட பொண்ணை தான் கண்டுக்கிறான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் கண்டுக்க மாட்டா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ ஹீரோக்கிட்டேருந்து விலகி போயிருன்னு சொல்ல, நானும் விலகி போக தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஹீரோ தான் என்னை விட மாட்டேங்கிறான் சொல்ல, நீ தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்ல, ஆனால் இப்போ எனக்கு அந்த ஆசைலாம் இல்லைன்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. இங்கே யானையும் ஹீரோவும் காமிக்கிறாங்க. ஹீரோ யானோட கைக்கு மருந்து போட்டோட அப்போ யான் நைஸாக நம்ம ஹீரோ கிட்ட, நீ ஹீரோயினை எப்போ டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, டைவர்ஸா இல்லை அவளை வந்து இன்னும் நான் டார்ச்சர் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன்னு சொல்ல, நீ சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்ல, இது பாரு டைவர்ஸ்ன்றதை பற்றி நீ பேசாதன்ட்டு நம்ம ஹீரோ வந்து லைட்டாக கத்திடுவார். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் எவ்வளோ மோசமான பொண்ணு தெரியுமா, அவள் கிளப்பில் போய் நிறைய பசங்களோட ட்ரிங்க் பண்ணுவான்னு சொல்ல நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறா. அதில் நம்ம ஹீரோயின் வந்து மூணு பசங்களோட வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறாரு, ஹீரோயினா இப்படி ட்ரிங்க் பண்ணுவா பசங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்க, அவளும் ஆமாம் ஆமாம் ஹீரோயின் வந்து நிறைய பசங்களோட இப்படி தான் பண்ணுவா உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோவை ஏற்றி விட்டுறா. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஹீரோயின் மேலே கோவமாக இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோ செம கோவப்படுறாரு. கோவத்தில் நல்லா ட்ரிங்க் பண்ண அசிஸ்டண்ட்டு, சார் நீங்கள் எதுக்கு இப்படி ட்ரிங்க் பண்ணுறீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ கேட்க மாட்டான். இப்போது ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்க, அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சைடுக்காக ஒரு நாலு பசங்க நடந்து போவாங்களா, இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறாரு. அந்த நாலு பசங்க நம்ம ஹீரோயினோட ஒரு வீடியோ காமிச்சிருப்பால யானு, அவங்களோட வந்து அவளோட ஒரு மூணு பசங்க இருந்திருப்பாங்களே, ஸோ அதில் இருக்கிற ரெண்டு பேர் தான். இதை பார்த்து ஹீரோயின் சாரி ஹீரோ வந்து, உங்களுக்கு ஹீரோயின் தெரியுமா ஹீரோயின் தெரியுமா சொல்ல, அவங்க யார் ஹீரோயின் சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் ஹீரோ சண்டை போட அவங்கள அடித்து போட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவா. ஹீரோயின் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா. இப்போ அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோன் கிட்ட, நீங்க பாஸ் பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் எனக்கு வீட்டுல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு.
இப்போ நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை பத்திரமா பார்த்துப்பா. என்னதான் அவன் எவ்வளோதான் டார்ச்சர் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறா. ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ரொம்ப லவ். 10 வருஷமாக அவனை தான் வந்து அவளை லவ் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதனால தான் அவள் வந்து இன்னும் ஹீரோ மேலே பாசமாக இருக்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஏஞ்சி அவளை போட்டு கத்துறான், நீ எதுக்கு என்ன தொட்ட, நீ ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான பொண்ணு, நீ நிறைய பசங்களோட ஊர் சுற்றுவேன்னு சொல்லி, இது பசங்களா, நான் அப்படி பண்ண மாட்டேன்ட்டு ஹீரோயின்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோ இல்லை இல்லை நீ அதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு ஒன்று பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வைக்கவும் இந்த மாதிரி ஒன்று யோசிச்சுப்பாரு, நீ அந்த பசங்களோட என்னெல்லாம் பண்ணேன்ட்டு சொல்ல, இது பாரு நான் எந்த பசங்களோட வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்வா. ஆனால் ஹீரோ வந்து நான் என்ன கேனையா, நான் இதுக்கு சும்மா சொல்ல போகிறேன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன்ட்டு அவன் மேலே அவன் கோவப்படுறான். ஆனால் ஹீரோ நான் எதுவுமே பண்ணலை, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்ல நம்ம ஹீரோ கோவத்தில் அவளை தூக்கி வந்து பேஸ்மெண்ட்டில் அடைச்சிடுறான். ஸோ அப்படியே ஒரு 2 டேஸ் போயிருது. நம்ம ஹீரோயின் கிட்ட சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அவளும் வந்து ரொம்ப வீக்காக வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கா. நெக்ஸ்ட் மனசில் நினைக்கிறா, நான் எதுக்கு இந்த ஹீரோவை லவ் பண்ணேன், நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாள். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான், இந்த பையன் பேர் ஃபூ. இவன் வந்து நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதரு. இப்போ இவன் வந்துட்டு என்ன உன்னோட 10 வருஷம் லவ் உன்னை என்ன பண்ணிடுச்சின்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் நக்கலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் வர வைக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் பதிலுக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான். இவன் என்ன ஹெல்ப் கேட்குறான்னு சொல்லிட்டு அவள் கேட்கல, அதுக்குள்ளேயே வந்து இவன் மயங்கிடுவாளா. இதை பார்த்து அவனு பாவோ இவளை வந்து அவன் இப்படி டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான், நானும் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு கிளம்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, நீ கையில் வச்சுட்டு இருக்கிறது என்னோட ஒய்ஃபை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, உன்னோட ஒய்ஃபை நீ ஒழுங்காக பார்த்துக்கணும், உன்னோட ஒய்ஃபை நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற, ஸோ அதனால தான் உன் ஒய்ஃபை நான் கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து பதிலுக்கு சொல்ல இவனுக்கு கோவம் வந்துடுது. டே உன்னோட லிமிட்டை தாண்டி போகாத, என்னோட ஒய்ஃபை என் கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி இழுத்துறான். இப்போது இவனும் நக்கலாக சொல்லுவான், உன்னோட ஒய்ஃபை ஹீரோயினா இல்லை யானா, உனக்கு எத்தனை ஒய்ஃப் தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிவிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயினா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. ஹீரோயினை ஏஞ்சிடுறான், ஏஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு இப்போ ஹீரோ மேலே செம்ம கோவம் இருக்கு, அவள் பண்ணாத தப்பாக அவன் மேலே போட்டிருக்காரு, அதாவது அவள் எந்த பையனோட போனதில்லை. ஸோ அவர் அப்படி சொல்லவும் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ ஹீரோ வந்து என்ன நீ மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டா நீ நல்லவன் அர்த்தமா, நீ ஒன்றும் நல்லவளா கிடையாது அப்படின்னு சொல்ல, நான் எந்த தப்புமே பண்ணலை, ஸோ நான் இப்படி தான் இருப்பேன்ட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்லுவா. இவனுக்கு கோவம் வந்துடுது, பண்ண தப்பை எல்லாத்தையும் பண்ணிட்டே நீ எதுவுமே பண்ணலைன்னு சொல்றியான்ட்டு அவனும் கோவப்படுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வந்து ஒரு சூப்பு வந்து கொடுக்குறாரு. இதை பாரு உனக்கு நான் இந்த சூப்பு ஊற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்று நான் உன்னை பாசமாக பார்த்துக்கிறேன்லாம் நினைக்காத, இதை குடிச்சிட்டு நீ இங்கேருந்து கிளம்பி போகணும், நீ வெளியில் போய் மெய்ட் ரூம்ல போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவளுக்கு இந்த சூப் வந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த வெளியில இருந்து இந்த யான் வந்து பாத்துருவா. பார்த்துட்டு அவளுக்குலாம் வயிறு எரியும். இந்த மாதிரி ஹீரோயின் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி அவ நம்ம ஹீரோயின் மேல சரி கோவப்படுறா. இப்போ அவளோட அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ல அவளோட அம்மாவை கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா மேல வந்து பழிய போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம யானோட அம்மா சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. ஸோ அந்த பழியை தூக்கி இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா மேலே போட்டுற, இப்போ ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு செம்மையாக வந்து திட்டுறாரு, நீங்கள் தானே என்னோட அப்பாவையும் அம்மாவை கொலை பண்ணீங்க கம்பெனிக்காகன்னு சொல்ல அவரு சொல்கிறாரு, இல்லை நான் எதுவுமே பண்ணலை, உன்னோட அப்பா அம்மா உங்கன்னு வந்து எங்கிட்ட பொறுப்பாக கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை, உன்னோட அப்பா அம்மா முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, நான் எதுவும் பண்ணலைன்ட்டு அவரு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ நம்ப மாட்டார். அவர் நம்ம ஹீரோயினோட அப்பாவை ஒரு பேஸ்மெண்ட் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு எப்படி இருக்கோ அதே மாதிரி பொண்ணோட அப்பாவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கிட்ட அவர் கோவப்படுறாரு, நீங்கள் என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் நீ என்னோட பொண்ணை பற்றி எதுவும் சொல்லாதுன்னு சொல்ல, உன்னோட பொண்ணு ஒரு கேடு கெட்டவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனை பற்றி ரொம்ப தப்பாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட சொல்ல நம்ம ஹீரோனோட அப்பாவும் ரொம்ப கோவப்படுவார். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோனை கூப்பிட்டு நம்ம யானோட அம்மாக்கிட்டே யான்கிட்டே வந்து அவளை மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு
சொல்கிறா, இதை பாரு நீ ஒழுங்காக கேட்டுரு, இல்லைனா நான் உன்னை செம்மையாக டார்ச்சர் பண்ணுவேன், ஒழுங்காக மரியாதையாக கேட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நம்ம ஹீரோனுக்கும் வேறு வழி இருக்காது. இப்போ அவள் எப்படி தம்மா இருக்கா, ஒரு டாய் மாதிரி இருக்கா நம்ம ஹீரோட கையில், மாட்டிக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்கா. ஸோ ஹீரோ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறா. இப்போ ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்க, ஹீரோக்கு எதுவும் கால் வந்துடுது, ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் விஷயமா. ஸோ அதனால் அவர் அங்கேருந்து போக, அப்போ அங்கே வந்து நம்ம யானும் யானோட அம்மாவும் தானே இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோனை டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தா இன்னாரோ நான் ஹீரோட ஒய்ஃப் ஆயிருப்பேன்ட்டு நம்ம யான் சொல்கிறா. நம்ம ஹீரோனை நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல, நீ தானே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இப்போ கல்யாணமாக பண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொல்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, நான் உன்னை லவ் தான் பண்ணேன், அவன் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்ல, நான் ஹீரோ கிட்டே உன் பேரே கெட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த வீடியோ காமிச்சிருப்பாள், அந்த விஷயத்த சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கோவப்படுறா, அப்போ உன்னால தான் ஹீரோ என்ன கேரக்டர் லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னு சொல்ல, ஆமாம் என்னால் தான் சொல்கிறா அப்படின்ட்டு இவளும் வந்து நக்கலாக சொல்லிட்டு இருப்பா. இப்போ யான் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ கிட்ட போகிறா. ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் ஹீரோனோட அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்ல, எதுக்கு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சின்ன வயசுல என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம கூட இருந்தார்ல, ஸோ அவருக்கு வந்து நான் பார்த்துட்டாவது வரேன் அப்படின்றப்ப சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கணுன்றா. நம்ம ஹீரோக்கு வர வழி இருக்காது இவ கேட்கறதுனால, சரி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்புகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட சார் நம்ம யான் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனோட அப்பாவை மீட் பண்ணிவிட்டு, உங்களோட பொண்ணு எவ்வளோ கேடு கெட்டவா தெரியுமா அப்படின்னு சொல்லி, இந்த கேடு கெட்டவளா என்னோட பொண்ணு அப்படி இல்லைன்னு சொல்ல, அவளும் வந்து அந்த வீடியோ காமிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோனோட அப்பா நொந்து போயிடுறாரு, என்னோட பொண்ணு இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவர் வந்து நினைக்கிற என் பொண்ணு இப்படி பண்ண மாட்டா பண்ண மாட்டேன்ட்டு அவருக்கு பைத்தியமே பிடிச்சிடுது. ஆக்சுவலி யான் இதை தான் வந்து பண்ணணும்னு நினைச்சா, இந்த மாதிரி இப்படி காமிச்சு அவரே வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவளோட பிளானு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோனோட அப்பா இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நொந்து போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், என்னோட பொண்ணும் வந்து இப்படி பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் அப்படியே சூசைடும் பண்ணி இறந்து போயிடுறாரு. இப்போது நம்ம ஹீரோயின் அவுபாடுன்னு இருக்கா, அப்போ அங்கே வந்து யானு உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லவா, உன்னோட அப்பா இருக்கார்ல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறா. ஹீரோ டார்ச்சர் பண்ணி தான் அவன் இறந்து போனா அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்டு ஹீரோயின் நொந்து போயிடுறா. என்னடா டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா, என்னோட அப்பாவையும் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டானா இவன் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோ கிட்ட போய் சண்டை போடுறா, நீ தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணலன்னு சொன்ன, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலன்ட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு, இது என்னோட அப்பான்னு நான் கேள்விப்பட்டேன், உன்னோட பேஸ்மெண்ட்ல தான் என்னோட அப்பா இறந்து போயிருக்காரு, நீ தானே என்னோட அப்பாவை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ நான் உனக்கு கொலை பண்ணல, உன்னோட அப்பாவே சூசைட் பண்ணிட்டாரு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னதான் டார்ச்சர் பண்ணுறேன்னு பார்த்து என்னோட அப்பாவே டார்ச்சர் பண்ணுறல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோ பார்த்து செம்மையாக வந்து கத்துவா. இப்போது அவள் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறான். இனிமேல் அவளுக்கு யார் இருக்கா, யாருமே இல்லை, அவளுக்கு இருந்தது அவளோட அப்பா தான் அவன் நினைக்கிறா, நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவளுக்கு ஏதோ டேப்லெட் கொடுப்பாரு நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு. நம்ம ஹீரோன் அந்த டேப்லெட்டை சாப்பிடாம துப்பிடுறா, ஏன்னா நான் இனிமேல் எதுக்கு உயிரோடு இருக்கணும்ன்ட்டு அவள் முடிவு பண்ணிட்டா. ஸோ அதனால் இப்போ ஹீரோ உள்ள வருவார், அவருக்கு தெரியும் நம்ம ஹீரோன் டேப்லெட் சாப்பிட்லான்ட்டு. அவர் வந்து சொல்லுவார், இதை பாரு இந்த டேப்லெட் ஒன்றும் உனக்கு எதுவுமே கெடுதி பண்ணாது, உன் நல்லதுக்கு தான் அந்த டேப்லெட் நீ சாப்பிடுன்னு சொல்ல, இது பாரு என்னை பற்றி கவலை அதனால தான் அவர் ஃபோர்ஸ் பண்ணியும் கொடுக்குறா. இப்போ ஹீரோ அதை குடிச்ச உடனே அவருக்கு வந்து தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. இப்போ இவரோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. இவ ஹீரோ குடிச்சு முடிச்ச உடனே டக்குன்ட்டு ஹீரோவை ஹக் பண்ண நம்ம ஹீரோ வந்து அவ்வளோதான் இவளை தள்ளி விடுறாரு, ஏன்னா இவருக்கு தெரியுது இதில் யாரோ ட்ரக் கலந்துருக்காங்கன்ட்டு. ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவளை தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்ட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறாரு. இங்கே ஹீரோயின் அவபாடுன்னு உட்காந்துட்டு இருப்பா, அவள் ஹீரோ இப்படி வரும் அவள் பயந்துடுறா என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ அவரோட கான்ஷியஸில் அவளுக்கு தெரிய வருது, நீங்க வந்து போன்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்காம நான் ஏன் போனோம், நீ என்னோட வைஃப் தானன்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸா வந்து அவளோட அப்படியே நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. இப்போ முடிச்ச உடனே அவர் என்ன சொல்வார்னா, அதை பாரு இது ஒன்றும் நீ சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத, இது ஏதோ ஒரு நைட் அவ்வளோதான் அப்படின்ட்டு உன் மைண்ட்ல ஏத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு தெரியுமே நீ இப்படிதான் பண்ணுவ அப்படின்ற மாதிரி. இதை கேட்டு ஹீரோ கோச்சில் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன்,
இருக்கேன், நீ எனக்கு ஒரு பொம்மை மாதிரி. ஸோ உன்னை நான் யூஸ் பண்ணுவேன், தூக்கி போடுவேன், யூஸ் பண்ணுவேன், தூக்கி போடுவேன், நீ எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதை நம்ம ஹீரன் அப்படியே அமைதியாக அவனே பார்த்துட்டு இருப்பான். இப்போது ஹீரன் வந்து நம்ம ஃபூ இருக்கான்ல, அவனை மீட் பண்ணுறான். ஸோ ஃபூவை மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, என்னாச்சு உன்னோட 10 வருஷம் லவ் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் நக்கலாக நம்ம ஹீரோயினை கலாய்க்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து அவன் எப்போ என்னை டார்ச்சர் பண்ணானோ, என்னோடய அப்பாவுக்கு கொலை பண்ணானோ, அப்போவே அந்த 10 வருஷம் லவ் எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஸோ அவர் வந்து சரி நான் ஹெல்ப் பண்ணுன்னா நீ எனக்கு ஹீரோவோட கம்பெனியில் இருக்க ஒரு ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், அவனோட சீக்ரெட் எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் சரி நான் அதெல்லாம் பண்ணித்தரேன், ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா. இப்போ ஹீரோயின் வந்து ஃபூக்காக ஹீரோவோட இது ஆஃபீஸ் இருக்கும் வீட்டிலே. ஸோ அங்கே போய்ட்டு ஹீரோட லேப்டாப்பில் பாஸ்வேர்ட் போட, பாஸ்வேர்ட் போட்டால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஹீரோ வேறு ஏதோ பாஸ்வேர்டு வச்சிருக்கார் போல், என்னடா பாஸ்வேர்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சரி இவனுக்கு நம்ம ஃபைலாவது எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ட்டு ஃபைல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. ஸோ இங்கே ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது, ஏன்னா அவரோட கம்பெனியோட சீக்ரெட் எல்லாமே லீக் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அவரோட கம்பெனி டவுனில் போயிடுச்சு. ஸோ அதனால் அவர் அசிஸ்டன்ட் கிட்ட யார் இந்த விஷயத்தில் பண்ணுறான்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோ வந்து அந்த நைட்டுக்கு அப்புறத்துலேருந்து அவள் வந்து ஹீரோ முன்னாடியே வரல. இப்போ ஹீரோயை நீ என்ன பண்ணுற இந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டா. அவள் கையில் ஒரு புக் இருக்கும், அதை படிச்சுட்டு இருப்பா. ஹீரோ கோவத்தில் அந்த புக்கை பிடுங்கி தூக்கி போட்டு, என்ன நீ அந்த நைட்லேருந்து நீ ஓவராக சீன் போடுறேன்னு சொல்ல, இந்த பாரு நீ தானே சொன்ன அந்த நைட் எதுவுமே கிடையாதுன்ட்டு. ஸோ நானும் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல, ஸோ அதனால் நீயும் இங்கேருந்து கிளம்பி போயிடன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்போ கொஞ்சம் ரகடாக சொல்கிறா. ஸோ இதை பார்த்து ஹீரோ கோவருது, நீ என்னையே எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நீ என்ன எதிர்த்து பேசுறியா, நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவாரு. இப்போ இங்க நம்ம ஃபூவை காமிக்கிறாங்க. ஃபூ வந்து நம்ம ஹீரோக்கு கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த டாக்டரோட பேசுறாரு. அந்த டாக்டர் கிட்ட நீங்க என்னோட அண்ணனுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் பண்ணீங்களே, அது யார்கிட்ட இருந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நைஸா கேட்க, அவரும் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு, இல்லை நான் நிறைய பேருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி உங்க அண்ணனை பத்தி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து மலுப்புற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதனால ஃபூ கண்டுபிடிச்சிடாரு இவன் மலுப்புறான்ட்டு. ஆனால் இவங்கிட்ட போய் பேசுகிற விஷயத்த இந்த யான் பார்த்துடுறா. யானை உள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நைஸாக நம்ம டாக்டரை வந்து கிளம்ப சொல்லிடுறா. ஸோ டாக்டர் இதான் சான்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஃபூக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு, இவரோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட இந்த ஹீரோ என்னத்தை தான் பார்த்தான்னு தெரியல, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு பின்னாடி போய் அவன் சுற்றுறா பாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதனால இந்த யானுக்கும் சமக்கோ வரும். இப்போ யான் என்ன பண்ணுறான்னா, அந்த டாக்டருக்கு ஒரு கார்டு கொடுத்து, இல்லை இருக்க எவ்வளோ காசு வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் நீ அந்த கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் விஷயத்தை பற்றி மட்டும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அவர் வந்து நான் எவ்வளோ நாள் தான் மேடம் மறைக்க, ஒரு நாள் உண்மை வந்து வெளியே தெரிஞ்சுதாக ஆகணும், நான் என்ன பண்ணேன், என்ன என் பின்னாடி இப்போ எல்லோரும் சுத்த வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி இதை பாரு நீ வாயை பூட்டு போட்டு வச்சுக்கிட்டாலே போதும், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவாள். ஸோ அவனும் அந்த காசை வாங்கிக்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கேங்ஸ்டர் கிட்டே போயிட்டு நீ இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்றா. நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ காமிச்சு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுன்னு சொல்லிடுறா. இப்போ இவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இது பாரு நான் உன்னை ஹீரோ கிட்ட தப்பிக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இது பாரு நீ எதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நீ என்கிட்ட வராதன்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஆனால் இவன் வந்து இல்லை இல்லை நான் உனக்கு ஹெல்ப் தாமா பண்ணுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறத நீ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோனும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவன் ஒரு இடத்த கூப்பிடுவாள, அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு தெரியாமல் சீக்கிரட்டா போன நினைப்பா. ஆனா ஹீரோ வந்து பாத்துருவாரு இவ எங்க போறா அப்படின்ட்டு. அவரும் நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி அந்த காரை ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு அவர் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இப்ப ஹீரோன் ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம யானுக்கு கால் பண்ணி, நீ எங்க இருக்க, நீ என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னியன்னு சொல்ல, அவளும் வந்து இங்க அப்படியே திரும்பன்னு சொல்ல, அங்க அப்படியே ஒரு கார் வந்து டம்முன்னு நம்ம ஹீரோனா இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுது. ஸோ இந்த விஷயத்த ஹீரோ பாத்துறாரு. பார்த்துட்டு செம ஷாக் ஆயிட்டு அவள் அப்படியே வந்து ஷாக்கிங்ல வந்து தூக்கு போய் பாப்பாரு கிட்ட. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 1 முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ்.